ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்றத கண்டிப்பாக தம்ப்னெயில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அக்ஷயாவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சென்னையில் தான் நடக்க போகுது. பர்த்டே செலிப்ரேஷன் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போக போகிறோம். ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேன் பிடிச்சி ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து செலிப்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, மாடியில் வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். அக்ஷயாக்கு இன்னும் தெரியாது, ஆனால் டெக்கரேட் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஆனால் என்ன டெக்கரேட் பண்ணுறாங்கன்றது அக்ஷயாக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். ஏன்னா அக்ஷயாக்கு பிடிச்ச ஒரு தீமை தான் நான் வந்து டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். மேலே வந்து டெக்கரேட் நடந்துகிட்ருக்கு. இப்போ வாங்க, நான் உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன். அக்ஷயாக்கு நம்ம கண்ணை மூடி சர்ப்ரைஸ் பண்ணலாம். இப்போ வாங்க மேலே போயிட்டு அவங்க என்ன டெக்கரேட் பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறேன். வாங்க 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 வாங்க. என்ன தீம்னு கண்டுபிடிச்சிங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அக்ஷயக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தீம், யூனிகான் தீம். வாங்க அப்படி கிட்ட வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க நீங்களே ரொம்ப குயிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருமா? ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருமா? அதுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள உங்ககிட்ட காமிக்கிறேன். எல்லாரும் பக்காவாக கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். என்னது இது? யாருக்கு பர்த்டேனே தெரியலையே. இந்த புடவையை எடுத்து இவரே கொடுத்து இந்த புடவையை தான் நீ கட்டணும்னு சொல்லி அவருக்கே சொல்லுவாரு. நீ பிறந்த நாள் யாருக்குன்னு தெரியல. இல்லடி, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குடி. நல்லா இருக்காங்க? சூப்பரா இருக்கு. இது எப்ப எடுத்த தெரியும்ல? ஆமா, நம்ம அம்மா பர்த்டேக்கு போயிட்டு எடுத்தோம் இல்லையா? எங்க அத்தை பேரு சொல்லி நானும் ஒரு புடவை எடுத்துக்கிட்டேன். பக்காவா கிளம்பிட்ட போல. இன்னும் மேக்கப் மட்டும்தான் ரெடி. 2 மினிட்ஸில் நான் கிளம்பிடுறேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளிச்சு கிளம்பியிருக்கா. ஸோ அவள் ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ட்ரை பண்ணி முடிச்சோம்னா அவளுக்கும் நான் மேக்கப் பண்ண போகிறேன். நான் தான் இன்னைக்கு அவளுக்கு மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதையும் பண்ணிட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேக் கட்டிங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மேக்கப் போடவே தேவையில்லை போல. இந்த ட்ரெஸ் அவ்வளோ பிரைட்டாக காமிக்குது. மேக்கப் போட்டுக்கிறேன்னு என் பொண்ணு இந்த 2-2 சாங்கில் வர மாதிரி காஸ்டியூம் போட்டு வர போறா. ஓஹோ, சரி ஓகே. எப்பவுமே நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. சிடிஎம் பண்ணணும். அந்த சிடிஎம் பண்ணாமல் நம்ம மேக்கப் பண்ணவே கூடாது. ஸோ கிளென்சர் பார்த்தீங்கன்னா நான் டெர்மாஹைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு பேக்கிங்கில் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற எக்ஸசிபம் டர்ட் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நேச்சுரல் கொலாடியல் ஓட்மீல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற நேச்சுரல் பிஹெச் லெவல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல எந்த ஸ்கின் இஷ்யூஸையும் வராமல் பாதுகாத்து நம்மளுடைய நேச்சுரல் பிஹெச் லெவல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ரப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட்டான ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரிடெர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருந்தாலும் அது இமீடியட்டாக ரிலீவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவன் ஃபினிஷ் கிடைக்கிறதுக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக ரொம்ப ட்ரை அப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் பாடிக்கு பார்த்தீங்கன்னா டெர்மாஹைவோட மாய்ஸ்சரைசர் லோஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாடி லோஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் கிரேசி ஃபாஸ்ட் அப்சார்பிங் ஃபார்முலா இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகி நமக்கு இமீடியட்டாக ஒரு சாஃப்ட் அண்ட் சஃபலான ஒரு லுக் கொடுக்கும். இந்த 3 ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்து சும்மா ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுறேன் நான். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மினிமலான மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மேக்கப் வந்து க்ரீசிங் ஆகாமலும் லாங் ஸ்டேக்கு ரொம்ப நேச்சுரலான லுக்குக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கன்சீலர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் நேச்சுரலான ஃபினிஷிங்காக ஹைலைட்டிங் ஏரியாவில் மட்டும் நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். நான் வந்து பேஸ் போட்ட ஒரு ஃபீலே இருக்காது, கன்சீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அந்த ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டாப் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்து காம்பாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்து நான் வந்து கான்டோருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். யாருக்காவது ஃபுல் டுட்டோரியல் பார்ட்டி லுக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ரொம்ப ஓவர் பேஸ்லாம் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப சட்டிலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லெஸ் ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அண்ட் ரொம்ப நேச்சுரலாகவும் நம்ம ஃபினிஷிங்கை கொண்டுட்டு வர முடியும். மேக்கப் வந்து பொறுமையாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எல்லாருமே வந்துட்டாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் டெக்கரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் சீக்கிரமாக கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். சூப்பராக நான் கிளம்பிட்டேன். பாப்பாவை இன்னுமே ரெடி பண்ணணும், வாங்க பாப்பாவை ரெடி பண்ணிடலாம். அக்ஷய் பாப்பா கம் ஆன், அவளுக்கு ஆல்ரெடி நான் ஹேர் டூ பண்ணிட்டேன், இப்போ மேக்கப் மட்டும் தான் பெண்டிங்க. எல்லாரும் பக்காவா கிளம்பிட்டீங்க. அக்ஷயா காமி ஒன் ட்ரெஸ் செம்மையா இருக்கு அக்ஷயா, அது சூப்பரா இருக்கு, பிரின்சஸ் மாதிரி இருக்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட்டிங் மேல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேக் வெட்டிடலாம். இங்கே யாருமா இவங்க ஒப்பனைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறது? குஷ்பு, பெரிய குஷ்புவா சின்ன குஷ்புவா? சரி, உங்க அம்மா யாருன்னு சொல்லவில்லையே. அவங்க அம்மா அங்கே இருக்காங்க. உங்கள் அம்மா யார், குஷ்புவா மீனாவா? மீனா. ஜீவத்திகா அண்ணாத்த படம் முழுக்கம் இங்கே தான் இருக்கிறாங்க. குஷ்பு மீனா லிவிங்ஸ்டன் ஒர்க் முடிச்சுட்டு வருவார். கண்கள் நல்லா இருக்கு அக்ஷயா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா?
வந்து யூனிகார்ன் கேக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் சொல்லியிருந்தேன் யூனிகார்ன் கேக்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தீம்லாம் வச்சு உனக்கு நார்மல் கேக் தான் நாங்கள் கட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். பட் அவ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீ இந்த டெக்கரேஷனும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் தான் இந்த பிளான் பண்ணோம். இந்த டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டே பிஃபோர் தான் சொன்னேன், பட் அவங்க வந்து ப்ராப்பராக சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. உனக்கு பிடிச்சிருக்கா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே? ஓகே, ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு அந்த அந்த அவளுடைய படமெல்லாம் போட்டுட்டு அவள் நேம் போட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஃபோட்டோஸ்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு இந்த ஈவெண்ட் யார் பண்ணி கொடுத்தா, இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி ஈவெண்ட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக பண்ணி தராங்க. டிஜிபி ஈவெண்ட்டை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், நான் ஸ்க்ராலும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கேக் கட் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா? அதனால நான் சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ரெடியா? அக்ஷாவோட பெருசா இருக்கு. என்னோட பாப்பாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஸோ பாப்பாவோட பர்த்டே வீடியோஸ் இன்னும் நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. யாரோட சேனலு? பை.